முதலீடுகளை குறித்து ஒரு ஆய்வினை நடத்தியிருக்கிறோம். அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், வரக்கூடிய தொழிற்சாலைகளிலே நாம் குறிப்பாக இப்போது வரக்கூடிய முதலீடுகள், இன்றைக்கு நாம் 2 லட்சம் கோடிக்கு மேலாக முதலீடுகளை பெற்றிருக்கிறோம். அதில் 3 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், அதிலே நம்மை சார்ந்தவர்கள் தமிழ் டொமிசைல் என்று சொல்வார்கள். அதே போல் தமிழ்நாட்டினை சார்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இப்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே நம்மை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இப்போது அங்கே வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்ற ஆய்வில், ஏற்கனவே இப்போது 80% மேற்பட்டவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பெறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற அந்த ஆய்வு முடிவையும், தொழில்துறை ஒரு நீண்ட ஆய்வினை எல்லா இடங்களிலும் பார்த்து செய்து இப்போது காண முடிவுகள் வந்திருக்கிறது. எனவே வாய்ப்புகளை வழங்குகிற போது தமிழ்நாட்டினை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளிலே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு உறுதியோடு இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் எழிலன். ஊடகங்களில் தொழில் முதலீடுகளை புரட்சி செய்யும் நம் கழக அரசை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, நாம் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது போல் நாம் தொழிற்சாலைகள் உருவாக்கும் போது, வர்த்தகங்கள் மையம் உருவாக்கும் போது திராவிட மாடல் ஆட்சி என்பது அவ்வாறு தனியார் துறை இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு அவ்வாறு தொழிற்சாலைகளில் நியமிக்க அரசாங்கம் கொள்கை கொண்டு வர முடியுமா என்று தாங்கள் வாய்களாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாம் இப்போது தொழிற்பூங்காக்களை உருவாக்குகிற போது அதை ஒரு இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரியல் பார்க்காகத்தான் நாம் உருவாக்க பார்க்கிறோம். வெறுமனே ஒரு தொழிற்பூங்கா மாத்திரமல்லாமல் அந்த தொழிற்பூங்காவில் எல்லா விதமான வசதிகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வகையிலே இந்த தொழிற்பூங்காக்கள் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்ற வேண்டும், அதற்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அரசு சமூக நீதி கொள்கைகளிலே தீவிரமான நம்பிக்கையுடைய அரசு, அதற்கான திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அரசு. எனவே நிச்சயமாக வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கலந்து பேசி வரக்கூடிய காலங்களில் அதை குறித்த முன்னெடுப்புகளை எடுத்துவதற்கு அரசு உரிய வகையில் ஆராயும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய ஒசூரிலே டாடா கம்பெனியின் மூலம் எலக்ட்ரானிக்ஸ் மூலம் செல்போன் தயாரிக்கின்ற தொழிற்சாலையிலே 6000 மகளிருக்கு வேலை தருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த 6000 மகளிர்கள் வேலை தரக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கிராமத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு இன்னும் அந்த நிலை தெரியாமல் இருக்கிறது. ஆகவே அந்தந்த மாவட்டத்திலே அதுபோன்ற அந்த கம்பெனிக்கு ஆள் எடுப்பதற்கு தொழில்துறையின் மூலம் அறிவுறுத்தி, வேலைவாய்ப்புத்துறையின் மூலம் அங்காங்கு அந்த பெண்களை தேர்ந்தெடுப்பதற்கு 6000 பேருக்கு வேலை வழங்குகின்ற வாய்ப்பினை வழங்க அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒசூரிலே அமையக்கூடிய இந்த டாடா நிறுவனம் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் பிளான் எல்லாவற்றுக்கும் பார்ப்பால் 6000 மட்டுமல்ல, அதற்கு மேலாக கூடுதலாகவே 15000 பேருக்கு மேலாக அங்கே வேலைவாய்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த தொழிற்சாலைகளில் ஒரு ஓலாவாக இருந்தாலும் அல்லது டாடா எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் அதிக அளவிலே மகளிருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அங்கே வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே அந்த பகுதியிலே மாத்திரமல்ல, தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இதற்கான வேலைவாய்ப்புகளுக்கான அந்த நேர்முகத் தேர்வினை அவர் நடத்தியிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டமாக இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் அதுபோல் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் கூட பல பகுதிகளில் நடத்தி அதன் வாயிலாக வேலைக்கு இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அது குறித்த முழு விவரங்களையும் டாடா நிறுவனம் ஒரு விளம்பரமாகவே கூட வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த நிறுவனத்திலே நம்முடைய பகுதியை சார்ந்தவர்களுக்கு வேலைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதிலும் டாடா நிறுவனம் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை, தன்னுடைய முயற்சிகளை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் யார் யாரெல்லாம் அங்கே வரக்கூடிய சேரக்கூடிய அளவிற்கு விரும்புகிறார்களோ அவர்களில் அங்கே வேலையை பெறுவதற்கு, குறிப்பாக மகளிர் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது தொழில்துறை மாத்திரமல்ல, நம்முடைய தொழிலாளர் நலத்துறை அதன் மூலமாக நடக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளின் முகாம்களின் வாயிலாகவும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே 2 துறைகளும் இணைந்து அதற்கான முன்னெடுப்புகளை நிச்சயமாக மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் கருகாமியில் ஆம்பே என்ற கம்பெனி புதிதாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசு ஒரு வரிவிப்பின் காரணமாக அதை மூட வேண்டும் என்று ஒரு சுட்டறிக்கை அனுப்பியிருப்பதாக செய்தித்தாளே வந்திருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றதா? ஏற்கனவே நோக்கியோ கம்பெனி இது போன்று டபுள் டேக்ஸின் முறையில் தான் அந்த கம்பெனி மூடப்பட்டது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள்.
அதனால் அதில் அரசுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றதா, அது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து அரசுக்கு முறையாக வரப்பெறவில்லை. அந்த நிறுவனம் மூடப்படுகிறதா, என்ன காரணத்தினாலே மூடப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது, வேறு பல காரணங்கள் இருக்கிறதா என்கின்றதாம் அரசுக்கு முறையான தகவல்கள் இதுவரை இல்லை. அத்தகைய தகவல் வரப்பெறும் என்று சொன்னால் அங்கே பணிபுரியக்கூடியவர்களுக்கு அவருடைய வேலை வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக பாதகம் இல்லாத ஒரு வகையில் அவருடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஏற்கனவே நீங்கள் சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய முன்னுதாரணங்களையும் நீங்கள் இங்கே சரியான வகையிலே சுட்டிக்காட்டிருக்கிறீர்கள். எனவே அதுபோன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடாத வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தென் தமிழகத்தினுடைய பகுதியில் வேலைவாய்ப்புக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அம்மாவுடைய அரசில் எக்கனாமிக் காரிடார் மதுரை டு தூத்துக்குடி அது கொடுக்கப்பட்டு மானியம் கொடுக்கப்பட்டு அதுக்கான இடங்கள்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுக்கிட்ட அரசாணையும் வெளியிடப்பட்டது. தற்போதைய நிலை இது மூலக்கேள்விக்கு தொடர்பில்லை என்றாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்கு அறிந்த காரணத்தினாலே அது அந்த தொழில் முதலீட்டுக்காக அந்த தற்போது அரசு ஏதேனும் தனி கவனம் செலுத்துகிறதா, அந்த அரசாணையில் செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை வழங்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அடுத்து அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் தென் மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியை பெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதுதான் மறைந்த முன்னாள் நீதியரசர் திருமதி ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் இடத்துல குழுவை அமைத்து அவருடைய குழுவினுடைய பரிந்துரைகள் அடிப்படையில் தென் மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் மதுரையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் வழித்தடம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு பரிந்துரையை அளித்து அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒரு குழுவினை அதற்கு அமைத்து வைத்திருந்தார்கள். அந்த குழுவிலே நானும் இடம்பெறக்கூடிய வாய்ப்பை அன்றைக்கு நான் பெற்றிருந்தேன். எனவே அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இத்தகைய இண்டஸ்ட்ரியல் காரிடார் குறிப்பாக மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல அந்த வழித்தடம் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்று தொழில்துறையினுடைய சார்பிலே முடிவுகள் எடுக்கப்பட்டு கடந்த ஆட்சி காலத்தில் அதற்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவியும் அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த இடத்துல வர வேண்டும். எனவே தொடர்ச்சியாக அந்த வழித்தடத்தில் தொழில் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அது வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு இந்த தொழில் முதலீடுகள் என்பது ஒரு சமச்சீர்தன்மை வாய்ந்ததாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வர வேண்டும், ஒரு ஈக்விட்டபிள் குரோத் என்று சொல்லுவார். அதே போல் தொழில் வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் வரக்கூடாது, எல்லா இடங்களுக்கும் வர வேண்டும் என்று தான் இதை நான்கு கிளஸ்டர்களாக இப்போது உருவாக்குகிறோம். வெஸ்டர்ன் கிளஸ்டர், சதர்ன் கிளஸ்டர் என்று ஒவ்வொரு நான்கு பிரிவுகளாக அதை பிரிக்கிற போது நம்முடைய தென் மாவட்டங்களிலே இன்றைக்கு தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய முதலீடுகள் இன்றைக்கு பெருமளவிலே தென் மாவட்டத்திற்கு வருவதற்கான நம்முடைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல தூத்துக்குடிக்கும் மதுரைக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த தொழில் வழித்தடம் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் நிச்சயமாக பல தொழில்கள் வருவதற்கு முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் பார்த்தோம். கூடுதல் விவரங்களை தொடர்ந்து பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.